நீ தானே எசைக்கு பண்டி வெள்ளையம் அவன் கொலை செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். வெள்ளையம்மா உன்னை விரும்பினதுக்கு அடையாளமா உன் பேர் அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கு. ஆனா நீ அக்கா மகளை கல்யாணம் கட்டிக்கணுங்கிற ஆசையில வெள்ளையம்மாவை கொலை செஞ்சுட்டேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என்ன தொடாத, நீ தொட்டா தேல் கொட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன என்ன ஆகணும்? வெகுளி தனமார்ந்த வெள்ளையம்மா செத்தது காரணம் நீதான். உன் மேல உசிரிய வச்சிருந்தே அங்கிள் ஜெயிலுக்கு போனது காரணமா நீதான். இன்னும் நான் ஒருத்திதான் பாக்கி, எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? ஏண்டி என்னமா பேசுற? நான் உயிர் வாழறதே உனக்காகத்தான். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது நீ வேற யாருக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. நீ வாழ்றது தப்பான வாழ்க்கைன்னு வெள்ளையம்மா அங்கிள் கிட்ட சொல்லும் போது நான் கேட்டேன். அப்ப கூட நான் நம்பல. ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்களே ஒதுங்கி போற இந்த காலத்துல ஒரே மடியில வளர்ந்த உனக்காக உயிரையே உட துணிஞ்சாரு. அவர் எங்க, நீ எங்க? ஒரு பொண்ணு ஒரு தாய் கிட்ட கேட்க கூடாத கேள்வி. நான் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சொல்லு, நீ வைக்கிற பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? என் அப்பா யாரு? எந்த தாயை சந்தேகப்பட்டு தேடி? உன்னோட பொறுப்பு, உங்க அம்மாவோட கற்பு எல்லாமே சத்தியம்டி, சத்தியம். என் தம்பி பாண்டி போலீஸ் கிட்ட மௌனமா இருந்ததுல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இனிமேயும் நான் மௌனமா இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நீ மட்டும் இல்ல, தம்பி பாண்டியும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். பாண்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கப்பா. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிரு தம்பி. இனிமேயும் நான் உண்மையை மறைச்சு என் மான மரியாதையை காப்பாற்ற தேவையில்லை. உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லா உண்மையும் நான் சொல்லித்தான் ஆகணும். மலேசியால அப்பாவுக்கு சொந்தமான கம்பெனில அந்த நாகராஜ் மேனேஜரா இருந்தான். அவன் நல்லவன்னு நினைச்சு நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாம எனக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ள பார்த்த நிச்சயம் பண்ணாரு. நீ என்ன காதலிச்ச? நான் உங்க அப்பன் பணத்தை தானே காதலிச்சேன். நான் உங்க மேல உள்ள காதலுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட வாழலான்னு வந்திருக்கேன். இதோ பாருலா, உங்க அப்பனை எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாக்க, உங்க அப்பா சொத்து பூரா கோவில் கட்டி வச்சிருவான். அப்புறம் நான் கோவில் மண்டபத்துல போய் உட்காந்துட்டு ஹார்மோனியம் தான் வாசிக்கணும். பேசாம உங்க அப்பா சொன்ன மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கேன். இதோ பாரு, எனக்கு வேண்டியது மலேசியன் டாலர், வெள்ளி அல்லது இந்தியன் ருபி, எதா இருந்தா ஓகே. ஐ மீட் யூ அகைன், சீலா. அவன் நல்லவன் இல்லைன்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன், நீதான் கேட்கல. என்ன மன்னிச்சிருக்கப்பா? கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ரேவதி பிறந்தா. அதுக்கும் முன்னாடியே அப்பா இறந்து போயிட்டாரு. எனக்கு குழந்தை பிறந்தா அது மேஜர் ஆன உடனே சொத்தை எல்லாம் அது பேருக்கு வர்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருந்தாரு அப்பா. ஒரு நாள்
இல்ல நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கறேன். இல்ல நீங்க குடிச்சிட்டு ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கறேன். நான் உங்களுக்காக போட்டுக்கேன் என்ன. Thank you. அப்ப பாருங்க. பாத்து சிரிங்க. என்னமா? என்ன? என்னாச்சு? ஐயோ. என்னாச்சு உங்களுக்கு? டைம் வேஸ்ட்லா. அந்த ஆண்டவனே வந்தாலும் புருஷனை காப்பாற்ற முடியாது. காபில சைனைட் விஷத்தை போட்டதே நான் ஆகாத. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? அன்னைக்கு நான் உன கல்யாணம் பண்ணிருந்தா உங்க அப்பா சொத்துல இருந்து எனக்கு ஒரு பைசா கிடைச்சிருந்திருக்காது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இத்தனை நாளா காத்திருந்தேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. உங்க அப்பா சொத்து பிளஸ் உன் புருஷ சொத்து, தட் இஸ் நாகராஜ ராஜா. என் கண்ணு முன்னாலேயே துடிக்க துடிக்க என் புருஷனை கொலை பண்ண அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக நான் ஓடினேன். நான் அவனுக்கு எழுதின பழைய லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சு என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட்டான். இத பாத்தியா, நீ எனக்கு எழுதின லவ் லெட்டர். இதுல என்ன எழுதிருக்க? உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அதாவது இந்த கள்ளக்காதலனுக்காக தாலி கட்டின உன் புருஷனையே விஷம் வச்சு கொண்டுட்ட அப்படி நான் சொல்றதுனா போலீஸ் சொல்லும், கோர்ட்ல இந்த லெட்டர் பேசும். அதுக்கப்புறம் உன் மானம் மரியாதை உங்க குடும்ப கௌரவம் எல்லாம் காத்துல பறந்து. எல்லாம் ஒரு மனுஷன். இப்போ நான் உன்னோட புருஷன் மாதிரி எனக்கு தேவை நீ இல்ல. உன்னோட சொத்து இனிமே நான் சொல்றபடி நீ கேட்கணும். மீறி ஏதாவது செய்யணும் நினைச்ச இந்த குழந்தைய கொண்டுடுவேன். சொல்றபடி என்ன கேக்குற? எங்க பரம்பரை கௌரவத்துக்காகவும் தெய்வத்தையோட எதிர்காலத்துக்காகவும் என்ன தொடர உரிமையை தவிர மத்த எல்லாத்தையும் நான் அவனுக்காக விட்டு கொடுத்த. அம்மா, நீ எனக்காக அந்த பாவிக்கிட்ட பட்ட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்காம உன்ன தப்பா பேசிட்டேமா. என்ன பண்ணுச்சிடுமா? நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்காக என்னைக்குமே நான் கும்பிட்டுக்கிட்டதில்ல. உன் சந்தோஷத்துக்காக தான் சாமி கும்பிட்டேன். உன் வாழ்க்கையை கெடுத்தவனை தம்பி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதப்பா. நாங்க இங்க வந்தது வாழறது எல்லாமே ஒன்னு நம்பிக்கையா? ஆமா அங்கிள், நாளைக்கு நானும் கோர்ட்ல உண்மையை சொல்லி அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுப்போம். நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. பாண்டியங்கிட்ட முழுக்கதையும் சொல்லிட்டியா? நீ இப்படி வா, வக்கீல் வச்சு வாதாடி என்ன உள்ள போறியா? வண்டி எடுமே. நான் சொல்றத கவனமா கேளுங்க. என்னோட எல்லா ரகசியங்களையும் பாண்டி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விடிஞ்சா அவன் விசாரணைக்கு இருக்கக்கூடாது.